வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி ஒரு 10 o'clock மார்க்கெட்டில் லைவாக நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 42 to 216 வந்திருக்கு. இன்றைக்கி டே வந்து January 12. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு ஆக்சுவலி வீக்லி ஆப்ஷனுடைய எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி இந்த எக்ஸ்பைரி டேயில் ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு 42 to 260. நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை தான் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்குல்ல, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க அந்த ஒயிட் கலர் லைன் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்லாம் டார்கெட் லைன் தான். ஃபஸ்ட் டாரெட்டே நமக்கு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. செகண்ட் டாரெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ நமக்கு இந்த மாதிரி டெய்லி லைவாகவே வந்து கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் 42 to 260 என்ட்ரி பாயிண்ட். அதே நம்ம நிஃப்டி சார்ட்டும் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நிஃப்டி 1 மினிட் சார்ட். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் தான் கொடுத்துச்சு. அப்படியே மார்க்கெட் போனது ஒரு 10 o'clock முன்னாடியே ஆக்சுவலி நமக்கு செல் கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு 950 சிலட் 17,947. ஓகேங்களா? ஆக்சுவலி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பாயிண்ட் வரும், 45 பாயிண்ட் கிட்டக்க டார்கெட் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஃபஸ்ட் டாரெட் வந்து செகண்ட் டாரெட் 90 பாயிண்ட் கிட்டக்க வரும். ஓகேங்களா? நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா முக்காசி ஒரே மாதிரி தான் ட்ரெண்ட் போகும். மேக்ஸிமம் நிஃப்டி இறங்குச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் இறங்கும் தான். ஏன்னா நிஃப்டி தான் வந்து நம்மளுடைய ஜென்ரல் இண்டெக்ஸ் மாதிரி. நிஃப்டி நமக்கு ஒரு 950 செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு 17,947. ஃபஸ்ட் டாரெட் வந்து 17,902, அதுதான் மேட்ரு. ஏன்னா 17,900 அது வந்து ஒரு ரவுண்டான ரேஞ்ச். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஒரு ரவுண்டான ரேஞ்ச் வரும்போது மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குறதுக்கு. நிஃப்டியில் ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ட்ரேடிங் போச்சு. அதாவது 950 வந்துச்சுல செல் காலு, அது 10:15 பத்தேகாலுக்கு தான் வந்து டார்கெட் ஒன் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. அதே சமயம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு 10:25 ஆயிடுச்சு. ஸோ 10:25 தான் நமக்கு அந்த 42,154 அதான் ஃபஸ்ட் டாரெட் லைன், அது பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் அதை சுற்றி தான் ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக இறங்க ஆரம்பித்ததில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.